Hi guys, welcome back to our official channel. Okay guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் விளையாண்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு எனக்கு தோணுச்சு. அதோட தான் சரி மைன்கிராஃப்ட் விளாடுவோம்னு பார்த்தேன். விளாண்டு அதோட தான் வீடியோவும் போட்டுடலான்னு பிளான் போட்டேன். அதுக்கு தான் அந்த வேர்ல்டு டூர் வீடியோ. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரிஸ் கட்டினா அந்த வீடு. இது என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஹவுஸில் இருக்கும்ல அந்த வீடு மாதிரியே கட்டினா. இது வந்து இன்னொன்று கட்டினா இது வந்து உடஞ்சிருக்கு, பாதி கட்டிட்டான் போல, பாதி கட்டி விட்டான். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹவுஸு. இது வந்து ஃபாரிஸ் கட்டில் வேறு நம்ம சர்வரில் சர்வரில் நம்ம வேர்ல்டில் உள்ள யாரோ ரெண்டு வேர்ல்டில் அஞ்சு பேர் யாரோ ஒரு ஆள் கட்டியிருக்காங்க. நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்த்தாச்சு. செகண்ட் ஃப்ளோர் இல்லை, மொட்டை மாடி டைரெக்டாக பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி. அஞ்சு பேருக்கும் பெட் இருக்குது இந்த வீட்டில். இது வந்து கோல்டன் ஹவுஸு, கோல்டாக செஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் போகிற வழியில ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டா ஃபார்மிங்கு. இது வந்து நாதா கட்டின இந்த பாண்டா ஃபார்மிங்கு. சும்மா இருக்குது, இந்த இடம் காலியாக இருந்துச்சு முன்னாடி, அதுக்கு தான் கட்டி விட்டேன் சும்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கைஸ், அது பக்கத்தில் ட்ரீ ஹவுஸ் இருக்கும், அதை காமிக்கலை, ஏன்னா ட்ரீ ஹவுஸ் தான். இது அப்பார்ட்மெண்ட்டு. நம்ம சர்வரில் யாராவது புதுசாக ஜாயின் பண்ணால் அவங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே தான் தங்குவாங்க. யார் வேணாலும் தங்கிக்கலாம், நிறையா ரூம் இருக்கும். நான் தான் கட்டின இதையும். இது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி. கீழே சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது, சாப்பிட்றது சர்வரில் புதுசாக ஜாயின் ஆகலாம், சாப்பிட்றதுக்கு இடமும் இருக்கும். ஓகே, இது ட்ரீ ஹவுஸு, அதை காமிக்க தேவையில்லை. ட்ரீ ஹவுஸு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ஹவுஸு. இது வந்து டாகி ஹவுஸு, பிங்க் பர்பிள். இது நான் கட்டல, சர்வரில் யாரோ கட்டினது. இது பிங்க் ஹவுஸு, இதுவும் டாகி ஹவுஸ் தான். இது காலியாக இருக்கும்ல. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யாரோ ஒரு ஆள் கட்டினது. ஆனால் முன்னாடி நாங்கள்லாம் இங்கே தான் தூங்குவோம் நாங்கள் எல்லோரும். ஓகே, இது வந்து பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூமு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயே இருக்குது. ஒரு எத்தனை நிறைய கேக் இருக்கும் இதுக்கு மேலே, நான் டெய்லியும் சாப்பிடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை முடிச்சிட்டோம். அங்கே இருக்கு பாருங்கள், அது அதுக்கு சைடில் பட்டன் இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு பட்டன் இருந்துச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலு கைஸ். இந்த ஸ்கூலில் வந்து நிறையா ரூம் இருக்கும், ஒரு பெரிய ஸ்கூலு படிக்கிறதுக்கு. நம்ம ஸ்கூலும் கட்டியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து செகண்ட் ஃப்ளோரும் இருக்குது. ஓகே, அந்த செகண்ட் ஃப்ளோரே காமிச்சிட்றேன். அந்த செகண்ட் ஃப்ளோர் இங்கே தான் எங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு தான் நினைக்கிறேன், இல்லை இந்த சைடு கிடையாது கைஸ், அங்கே தான் இருக்கும். இதாக இருக்க பாருங்கள், இது மேலே ஏறி காமிக்கிறேன். மேலே ஏறினா செகண்ட் ஃப்ளோரும் இருக்குது, தேர்ட் ஃப்ளோரும் இருக்குது, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஃபோர்த்து ஃபிஃப்த்து நான் லாஸ்ட்டு ஃப்ளோருக்கு போயிட்டேன் தெரியாமல், போயிட்டு அப்படியே இறங்கிட்டு வந்துட்டேன். அப்படி அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்கும். இது என்ன வீடுன்னு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, இது நாக்கட்டில் நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, அதோட இடையில கேப் விட்டு இன்னும் ரெண்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு டைனிங் டேபிள் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரு, அஞ்சு பேருக்கும் பெட் இருக்குது. செஸ்ட்டு நான் தெரியாமல் போகிறவெல்லாம் உடச்சிட்டேன். இங்கே ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரிக்கு போய் செஸ்ட் எடுத்துக்குவோம். செஸ்ட் எடுத்து இதை எடுத்து வச்சுட்டு செஸ்ட்டை உள்ளே போட்டுருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டு லெதரைட்லாம் சும்மா வச்சுருக்கேன்னா. இப்போ லாஸ்ட் மொட்டை மாடி இல்லை, மொட்டை மாடி கிடையாது. இதுக்கடுத்து இங்கே ஒரு ஃப்ளோர் வரும், லைப்ரரி. லைப்ரரியில் வந்து புக்ஸ் படிக்கிறதுக்குன்னு உட்கார்றதுக்கெலாம் இடம் இருக்குது கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடின்னு நினைக்கிறேன். ஆமாம், மொட்டை மாடி தான் கைஸ். அங்கே ஒரு வீடு இருக்கும், அதெல்லாம் காமிக்கலை, தூரத்துலேருந்தே பார்த்துருங்க. நான் பாதி வீடு ஒழுங்காலாம் கவர் பண்ணல, சும்மா ரொம்ப டைம் ஆயிடும். ஏன்னா நிறையா வீடு அண்டர் கிரவுண்ட்லே ஒரு உலகமே இருக்குது கைஸ். அண்டர் கிரவுண்டில் ஒரு உலகமே இருக்குது ஒரு இடத்துல. சீக்ரெட் பேஸ் நிறையா இருக்கனால காமிக்கிறது கஷ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா இஎம் மால் கைஸ், நான் கட்டியிருக்கேன், நான் தான் கட்டினேன். இது வந்து மேலே லாஸ்ட் ஃப்ளோர் வந்து ஃபன் சிட்டி கைஸ், தேர்டு ஃப்ளோரு. இது வந்து போ இருக்கும், ஆனால் ஏரோ இருக்கும், ஆனால் போ இருக்காது. போ இருக்கும், ஆனால் யாரோ எடுத்துட்டாங்க போல், அதை வச்சு அடிக்கணும் அதை. ஓகே, ஃபிஷிங் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கீழே இறங்கலாம். ஏன்னா பார்த்தாச்சு எல்லா ஃப்ளோரையும், ஹோட்டலு. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து திங்ஸ் வாங்குறதுக்கு. இப்போ நம்ம வெளியே போயிட்டு வேறு வீடை பார்க்கலாம். இந்த வீடை பார்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று குட்டியாக ஒரு பொட்டி கடை மாதிரி இருக்கும். இது வந்து ஃபாரிஸோட ஃபுட்டு ஷாப்பு கைஸ், ஃபுட்டு ஷாப் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போனால் இங்கே மண்ணடி ஸ்ட்ரீட்டுன்னு இருக்கும்.
இதுதான் நம்ம ஊர், நம்ம வேர்ல்டோட மண்ணடியே. இங்கே நிறையா ஷாப் இருக்கும், எல்லாரோட ஷாப்பும் இருக்கும். இது வந்து என் ஷாப்பு, அதுக்கு பின்னாடி அந்த சைடு இருந்தது ஃபாரிஸ் ஷாப்பு. ஓகே, இது வந்து இந்த இந்த ஷாப் வந்து அசீம் ஷாப்பு. அப்படியே நேராக போனால் லைப்ரரி வந்துடும். இது வந்து ஃபாரிஸோட லைப்ரரி கைஸ், ஃபாரிஸ் வச்சுருக்கான் அந்த லைப்ரரி. அப்படியே போனீங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஹவுஸ் இருக்கும். இது வந்து நான் கஷ்டப்பட்டு கட்டினேன், எனக்கு தனியாக கட்டியிருக்கேன் கைஸ் இந்த ஹவுஸு. ஆனால் எல்லாருக்கும் பெட்டு வச்சுருப்பேன் நம்ம வேர்ல்டில் உள்ள எல்லாருக்கும். இது அண்டர் கிரவுண்ட் வழி, இதில் ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது. இந்த அண்டர் கிரவுண்ட் வழியாக போனால் அப்படியே இந்த இதுதான் எங்கள் வேர்ல்டோட ஹெட் குவார்ட்டர்ஸு. இந்த ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போயிடுவோம். அண்டர் கிரவுண்ட் இது வழியாகவும் போகலாம், இதுவும் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான். இது வழியாகவும் போகலாம், அந்த அண்டர் கிரவுண்ட் வழியாகவும் போகலாம் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு. ஆனால் அதெல்லாம் காமிக்கலை, அப்புறமா காமிக்கிறோம். காமிக்கலை, நாங்கள் அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம். ஏன்னா இதில் ரொம்ப டைம் ஆயிரும் உள்ளே உள்ளதெல்லாம் காமிச்சா. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய ஷாப்பு கைஸ். இது லெஃப்ட் சைடில் உள்ளது அசீம் ஷாப்பு, ரைட் சைடில் உள்ளது ஏ ஷாப்பு. இப்போ ரைட் சைடில் உள்ளது அசீம் ஷாப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வீடு, பெருசுனா நாங்கள் இருக்கிற வீடு. எந்த வீட்டில் இருக்கோனோ அந்த வீடு கைஸ் அது. சரி, இது வந்து அசீமோட வீடு, அசீம் கட்டினா. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டில் இருக்கும்போது கட்டின வீடு கைஸ். உள்ள ஓகே, நம்ம சர்வரில் யாரும் ஜாயின் ஆகிட்டாங்க, நம்ம சர்வரில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரிஸ் வீடு. அப்படியே நேராக ஒரு குட்டியோண்டா ஒரு வீடு இருக்கும் கைஸ். இதுதான் என்னோட இது ஷாப்போட எல்லா திங்ஸும் இங்கேருந்து தான் அந்த கைஸ் வரும். இந்த இடத்துலருந்து தான் வரும். அப்படியே கீழே போனால் எல்லா திங்ஸும் இங்கே தான் இருக்கும். இந்த இடத்துலருந்து தான் நம்ம ஷாப்புக்கு தேவையான திங்ஸ்லாம் வருது. மோஸ் பிளாக்கு எல்லாமே இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் ஆர்பர்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்புக்கு தேவையானதுலாம் இங்கேருந்து தான் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா கராஜ் இல்லை, இதோட ஸ்டோர் ரூம்னு வச்சுருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம மேலே போயிடுவோம். மேலே போனால் இதிலே கொஞ்சம் வழி இருக்குது, நிறையாலாம் இருக்காது. அப்படியே போனீங்கன்னா இங்கே ஒரு டோர் வரும். இது வந்து டைமண்டால் செஞ்சது. அப்படியே போனால் அங்கே ஒரு செஸ்ட் இருக்கும், ஆனால் அதில் ஒன்றுமே இருக்காது. ஓகே, இங்கே வந்து ஒரு வழி வரும். அதெல்லாம் இதை அதெல்லாம் காமிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். காமிக்காதான், இங்கேயும் ஒரு வழி வரும். அப்படியே மேலே போனால் நம்ம இந்த ஒல்லியாக ஒன்று இருந்துச்சுல, அது வழியாக வந்துடுவோம் கைஸ். ஒல்லியாக உள்ளது வழியாக வந்துட்டோம். இப்போ இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சும்மா கட்டினது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெதர் போட்டில் இருக்குது, அதை அப்புறமா காமிக்கிறேன். நம்ம இந்த சுகர் கேன் ஃபார்மை காமிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிற சுகர் கேன் ஃபார்ம் கைஸ். இது நான் வந்து அதுக்கப்புறமா டொட்டேரியல் போடுறேன் இந்த ஃபார்முக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த போன் மீல் எடுத்துகிட்டு இந்த சைடில் போய் கீழே உள்ளது தொட்டுட்டு அந்த போன் மீலை போட்டால் போதும். இது ஆட்டோமேட்டிக்காக அடித்து அடித்து அதை பிச்சு பிச்சு இந்த செஸ்ட்டில் ஸ்டோர் ஆயிரும் கைஸ். இப்போ நான் காமிக்கிறேன், 17, 18, 20, 20, 17, 18, 19, 20, 21, 22 அப்படி ஏறிக்கிட்டு இருக்கு. அதோடு ஏ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கட்டினது ஹவுஸு. இந்த அது காமிச்சா எடுத்து வந்து இது ஒரு பிரிட்ஜு, இது நான் கட்டின பிரிட்ஜு கைஸ். கீழே தான் பிரிட்ஜுக்கு போகிற வழி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரிஸ் கட்டின ஒரு பெரிய வீடு, அவனுக்குன்னு தனி ஹவுஸ் கட்டியிருக்கான். இதை விட பெருசாக நான் எனக்குன்னு ஒரு தனி ஹவுஸ் கட்டினேன். அது வந்து லைட்டாக தான் காமிச்சிருப்பேன், இதுவும் ஃபாரஸ்டோடது லைட்டாக தான் காமிச்சிருக்கேன், பெருசாக இருக்கும் ஓட்டு. சரி காய்ச்சி, இப்போ நம்ம அப்படியே போனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டோட ஹோட்டல் இருக்குது. யார் வேணாலும் சாப்பிட்லாம், இது ரொம்ப சூப்பர் ஹோட்டல். செகண்ட் ஃப்ளோரில் ஒன்றுமே இருக்காது. ஓகேல, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இதுதாங்க ஸ்பெஷல் விஷயம், இது கட்டுறது ரொம்ப கஷ்டம். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு கைஸ். இந்த பட்டன் ஆன் பண்ணால் அதுவாகவே மேலே கூட்டிக்கிட்டு போகும் கைஸ். சூப்பர். அது மேலே வந்து இது வந்து ஏ லிஃப்ட்டு தான் கைஸ். இது மேலே தான் என் பேஸ் இருக்குது, என்கிட்ட நிறைய பேஸ் இருக்குது. அதில் இதுவும் ஒரு பேஸ் கைஸ். இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய திங்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷல்கர் பாக்ஸு, இதுலேயும் நம்ம ஸ்டோர் ரூம்னு வச்சுருவோம் செஸ்ட் பேஸுன்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கிளாஸ்லாம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜர்ஸை அடைச்சி வச்சுருப்போம், ஏன்னா தேவைப்படும் ட்ரேடிங் பண்ண. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் தூங்குவேன், அந்த பெட் இருக்கும் இன்னொரு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்கு நான் இந்த ட்ராப் டோர் வச்சுருக்கேன்னா இப்படி மூடிட்டால் போக முடியாது, உள்ளே உள்ளே போக முடியாது. இதை திறந்தால் தான் போக முடியும். திறந்து காமிக்கிறேன், இப்போ பாருங்கள் திறந்துட்டால் போக முடியாது இந்த சைடில், இப்போ மூடிட்டால் போக முடியாது. இப்போ நம்ம லிஃப்ட்டு வழியாக போயிடும். ஓகேல, இது வந்து சூப்பர் லிஃப்ட்டு கைஸ். நான் இதுக்கும் அப்புறமா போடுற வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டு கீழே இறங்கட்டும், நம்ம வந்து வேறு ஒரு வீடு காமிக்கிறேன். இதுதான் கைஸ் என்னோடய தனி வீடு, ஃபாரிஸோட
பாரிஸ் ஒரு வீடு கட்டினால அதை விட பெருசாக இருக்கும் கைஸ். இதான் நம்ம வேர்ல்ட்லேயே செகண்ட் பெரிய வீடு. ஃபஸ்ட்டு பெரிய வீடு வந்து நானும் ஃபாரிஸும் சேர்ந்து கட்டின வீடு கைஸ். நம்ம இருக்கோம்ல அந்த வீடு தான், நான் இருக்கிற வீடு தான், நான் இப்போ படுத்துக்கிட்டு அந்த வீடா, இப்போ இருக்கிற வீடு தான் கைஸ். அதான் பெருசாக கட்டிட்டு வந்தாங்க தெரியாமல். கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட் இருக்கும், கீழே வந்து பெருசாக இருக்கும் கைஸ். இந்த வீடு செம்ம கஷ்டம் இது கட்டுறது. நான் ஒரு ஹோட்டல் கட்டினேன், அந்த ஹோட்டல் மட்டும் பாதியாக உடஞ்சிருச்சு கைஸ். எதுக்குன்னு தெரில. ஓகே, இப்போ நம்ம வந்து இது கிச்சனு, இங்கே கிச்சன் இருக்கும், இங்கே வந்து இதெல்லாம் இருக்கும், இது வந்து பாத்ரூமு. சரி அப்படியே போனீங்கன்னா இங்கே ஒரு மொக்கை அதை ஒன்று இருக்குது. சரி அடுத்து பார்த்தீங்கன்னா நான் தான் கட்டினேன், சும்மா கட்டி விட்டேன். நிறைய இடம் இருந்துச்சு இதில் கட்டினதில். இது வந்து லிஃப்ட்டு இருக்குது, லிஃப்ட்டு வந்து வாட்டரால் செஞ்சது. ஓகே லிஃப்ட்டு, அந்த லிஃப்ட்டில் போய் காமிக்கிறேன். ஓகே இப்படி தான் கைஸ் போகணும். இங்கே ஆர்மர்லாம் இருக்குது, ஆர்மரை கிளாஸ் கிளாஸ்க்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகணும், வெளியே போனால் இப்படி மறந்துட்டேன் கைஸ், நேராக உள்ளதை காமிக்கிறேன். இது வந்து நம்ம சர்வரில் உள்ள எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வந்தால் தங்குறதுக்குள்ள ரூம். இது வந்து லைப்ரரி கைஸ், அவ்வளோதான் நம்ம வீடு. ஆனால் இன்னும் நிறைய இருக்குது உள்ள பேஸ், சீக்ரெட் பேஸ்லாம் இருக்குது இந்த வீட்டில். அதெல்லாம் காமிக்கல, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடும் கைஸ். அதெல்லாம் காமிச்சா பல வருஷம் ஆயிரும். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா என்டர் போர்ட்டலு, அங்கே செஸ்ட் இருக்கும். இப்படியே போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்கும், பார்க் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டிலு, அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குச்சி குச்சாக இருக்கும், வந்து பேஸ்கெட் பாலு அப்படின்னு தான் நினைக்கிறேன். யார் ஃபாரிஸ் தான் கட்டினா எனக்கு தெரியாது. ஓகே இதுதான் கைஸ் என்னோடய செகண்ட் பேஸு, வேறு லெவலில் இருக்கும். இது கட்டுறது ரொம்ப கஷ்டம் கைஸ், செகண்ட் பேஸு. இது வந்து சும்மா பட்டன் கைஸ், இதை வச்சு ஒரு யூஸும் இல்லை, சும்மா தெரியாமல் வச்சு விட்ட கையில் இருக்குது. இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வச்சுருவோம். அப்படியே போனால் இங்கே வந்து படிக்கட்டு வரும், அந்த படிக்கட்டு வழியாக போயிட்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜர்ஸ் அடைச்சி வச்சுருப்போம், எல்லாம் வில்லேஜர்ஸ் இருப்பாங்க. கீழே கிளாஸ் இருக்கும், அப்படியே கீழே போனீங்கன்னா இங்கே தான் நம்ம இது இருக்கும். இதை அப்படி இப்போ ஒரு தடவை இப்படி பண்ணிட்டு ஆன் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ்பி கிடைக்கும், இன்னொரு தடவை ஆன் பண்ணாலும் எக்ஸ்பி கிடைக்கும். இது வந்து கோல்டன் என்சான்மெண்ட் கோல்டன் ஆப்பிள் கிடைக்கும், இதை சாப்பிடுவோம். ஓகே இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இதுக்குள்ளே என்சான்மெண்ட் கோல்டன் ஆப்பிள்லாம் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி பாட்டில்ஸ் இருக்கும், அப்படியே மேலே போயிடும். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப் ஸ்பானர் கைஸ், சரி மாப் ஸ்பானர் இல்லை, நம்ம மாப் ஸ்பானர் தான் ஏதோ ஒன்று. இதில் திங்ஸ்லாம் இருக்கும், மாப் வந்து செத்து செத்து போயிடும் மாபு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக காமிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நெதர் போர்ட்டலு. அங்கே அந்த நெதர் போர்ட்டல்லே ஒரு வீடு இருக்குது, நெதர் போர்ட்டலுக்குள்ளே, நான் அதை காமிக்கலை. ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அஃபான் அஃபிஷியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.